அவர் புதியதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள். இந்த ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் யார் வேண்டுமானாலும் புதிய கட்சியை ஆரம்பிக்கலாம், மக்களுக்காக குரல் கொடுக்கலாம், போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அதே நேரத்தில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாம் இருக்கிறது. விமர்சனங்களும் செய்யலாம். அந்த வகையில் நேற்று விமர்சனமும் செய்திருக்கிறார். அதற்கு யார் யார் மீது அவர் விமர்சனம் செய்தாரோ அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவர், அவரை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் தலைவர், அவருடைய பகுத்தறிவு கொள்கையை உள்வாங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். மூன்றாவது அவர் சொல்லியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர், அவரை பற்றி பேசும்பொழுதும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை படிக்க வேண்டும், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கிறோம். அதே போன்று அஞ்சலை அம்மாள், காங்கிரஸ் பேரியக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நான்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களை கையில் எடுத்திருக்கிறார். இந்த தேசத்திற்காக, விடுதலைக்காக, சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வீரமங்கை நாச்சியார் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார், வேலு நாச்சியாரை. எல்லாம் சரிதான், ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது என்று. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற கொள்கை கோட்பாடுகள், ஆனால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் திசை மாறி சென்று விடுகிறார்கள். அப்படி இவர் திசை மாறாமல் எப்படி வகுப்புவாத சக்திகளை, பாசிச சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எந்த காலத்திலும், காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பாசிச சக்திகளோடு கைகோர்த்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இல்லை. ஒருபோதும் கை கோர்த்ததும் இல்லை, கை கோர்க்கப் போவதும் இல்லை. எல்லா மக்களுக்குமான பேரியக்கம் என்பது காங்கிரஸ் பேரியக்கம். ஒவ்வொருத்தரா இல்லை, இது முற்போக்கா பிற்போக்கா அவர் பேசுகிற அரசியல் வந்து எவ்வளவு காலத்திற்கு அவர் பேச போகிறார், அவர் மிகவும் திடாக்காத்திரமாக இருப்பாரா அப்படி என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும். நேற்று பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை, புதிய கட்சி, விமர்சனம் அதிகம் செய்ய வேண்டாம். போக போக அவர் எப்படி அரசியல் செய்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுதான் சொல்கிறேன், போக போக தான் தெரியணும் அவரை எப்படி விமர்சனம் வைக்க போகிறார். இப்போ ஆளுங்கட்சி ஒன்றியத்தில் பாஜக, அதை பாசிசம்ன்றாரு. தமிழ்நாட்டில் திமுக ஊழல்னு சொல்கிறாரு, ரைட். எப்போயுமே புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அது விஜயகாந்த் ஆகட்டும், எல்லோரும் ஆகட்டும், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள விமர்சனம் செய்யாமல் அவர்கள் கட்சியுடைய கொள்கை கோட்பாடை பற்றி பேச முடியாது, தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியாது. பேசியிருக்கிறார், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையில் பதில் சொல்லுவார்கள். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், புதியதாக யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்தா அது ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லுகின்ற எதிர்நிலை வாக்குகளை எதிரணிக்கு போக விடாமல் மடைமாற்றம் செய்வதற்கு தான் அது உபயோகப்படும். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை மீது 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார்கள், எங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது என்று யாருக்கு வாக்களிப்பாங்க? எதிர்முனையில் இருக்கிற அணிக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த வாக்கு அதிமுக கூட போக இருந்திருக்கலாம். இப்போ விஜய் ஆரம்பித்ததுனால இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் விஜய்க்கு போனாலும் போகலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஆறுடன் சொல்ல முடியாது, பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதேமாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்த பிறகு அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவர் மேலே நிறைய ஆன்டி என்கம்பன்சி இருக்குது, அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணார், பிரஜா ராஜ்யம்ட்டு 20 லட்சம் பேரை கூட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி அவர்கள். ஆனால் என்ன நடந்தது, ஆன்டி என்கம்பன்சி ஓட்டு, எதிர்நிலை ஓட்டெல்லாம் எங்கே போனோமோ சந்திரபாபு நாயுடுக்கு போல, இவர் வாங்கிட்டார் 10% ஓட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒய்எஸ்ஆர் வந்து காங்கிரஸ் பேரியக்கு மீண்டும் 2வது முறை அவர் தலைமையில் ஆட்சி அமைச்சு. இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படி திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும் இவர் ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியும்?
மக்கள் மனநிலை, மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஊடகத்தின் பேரில் ஏதாவது ஒரு யூகிச்சுட்டு சொல்ல முடியாது. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, உங்களை தாண்டி அவர் போக முடியாது, நீங்கள் தான் பேரிகார், எங்கே போனாலும் நிற்க போகிறீங்க. இதை கேளுங்க, அது பதில் சொல்லிட்டாங்க. இல்லை, எல்லாருமேங்க பாஜகவை தவிர, பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லாரும் ஒரே கொள்கையை தான் பேசுவாங்க. சமத்துவம் சொல்லுவாங்க, தீண்டாமை ஒழிப்புன்னுவாங்க, எல்லோருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. பாஜக மட்டும் அதெல்லாம் சொல்லாது. பாஜக மட்டும்தான் இந்த தேசத்தில் ஒரு வித்தியாசமான கட்சி. இது வந்து எல்லோருக்குமான கட்சின்னு அவங்க சொல்லவே முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் 420 சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவிக்கும் போது ஒருத்தரி கிறித்தவரி இஸ்லாமியரை அறிவிக்காமல் தைரியமாக அவங்க போட்டிடுறாங்கன்னா அது என்ன கட்சி? அது எல்லோருக்குமான கட்சியாது. ஆகையால் அவங்கள தவிர எல்லோருமே சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. இந்த தேசம் என்பது எல்லோருக்கும் உரிமையான தேசம்னுவாங்க. பாஜக மட்டும் பேசாது. ஆக அதை தான் இவரும் பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்? காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா அதிகாரத்தையும் பார்த்த கட்சி. அதிகாரம் என்பது எல்லாம் நாங்கள் வந்து சுவைக்காதது கிடையாது. ஒன்றிய அளவில் ஆகட்டும், மாநில அளவில் ஆகட்டும், எல்லா அதிகாரத்தையும் பார்த்தவர்கள் தான். அதனால் எங்களுக்கு பெரிய அதிகாரத்தை மேலாம் பெரிய நாட்டம் கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி அதிகாரத்தை தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் தான். மக்கள் நினைத்து நீங்கள் அதிகாரத்தில் அமருங்கள்னா அமருவோம். மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதை தனிநபர் யாரும் முடிவு பண்ண முடியாது. அது யாருக்கும் அரசியல் அதிகாரம் பெறாதவர்கள் அந்த முயற்சி எடுக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.